வணக்கம் நண்பர்களே, இது குறிஞ்சி மலர் பகுதி 37. மதுரை மாவட்ட அதிகாரியின் அலுவலகத்தில் தேர்தல் முடிவு தெரிவிக்கப்பட்ட போது மாலை மங்கி இருள் சூழும் நேரம் ஆகியிருந்தது. வானத்தில் முழு நிலவு பால் வண்ணமாக தன் கதிர் பரப்ப தொடங்கியிருந்தது. அன்று பௌர்ணமி நாள். நல் முடிவை கேட்ட மகிழ்ச்சியோடு வாக்குச்சீட்டுகள் எண்ணப்பட்ட அலுவலகத்து வாயிலுக்கு வந்து நின்ற முருகானந்தம் அங்கு கூடியிருந்தவர்கள் பூரணி தேவி வாழ்க என்று விண்ணதிர வாழ்த்தொலி முழங்கியதை கேட்டு களித்தான். கூடியிருந்த முகங்களிலெல்லாம் நியாயம் வென்றதென்ற பெருமித புன்னகை நிலவியது. கைகளிலெல்லாம் வெற்றி பெற்ற பூரணிக்கு அணிவிக்க கொண்டிருந்த மாலைகள் மலர்ந்தன. பூரணி அங்கு வரவில்லை என்றதும் அவள் வெற்றியை எதிர்பார்த்து பாராட்ட வந்தவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது. வசந்தா, நீ காரில் புறப்படு. முன்னால் போய் நல்ல செய்தியை அக்காவுக்கும் அரவிந்தனுக்கும் அம்மாவுக்கும் சொல். இவர்கள் எல்லோரும் வெற்றி பெற்றதை பாராட்டி அக்காவுக்கு மாலை அணிவிக்க வந்திருக்கிறார்கள். நான் எல்லோரையும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகிறேன். அக்காவை தயாராக இருக்க சொல். இன்றிரவு எல்லோருக்குமே விருந்து ஏற்பாடு செய்துவிடு. அரவிந்தனுக்கு கூட காலையில் நாம் வரும்போது காய்ச்சல் குறைந்து தெம்பாக இருந்தது. மாடி அறையிலிருந்து நடந்து வந்து கூடத்தில் அரவிந்தனை உட்காரச் சொல். பின்னாலேயே நாங்களும் வந்து விடுகிறோம் என்று கூறி வசந்தாவையும் சிறுவர்களையும் முன்னால் வீட்டுக்கு அனுப்பினான் முருகானந்தம். வந்தவர்கள் யாவரும் ஆர்வத்தோடு முருகானந்தத்தை சூழ்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் வார்டிலிருந்தும் மாலைகளோடு மனிதர்கள் வந்திருந்தார்கள். ஒரு பெரியவர் ஆச்சரியப்பட வேண்டிய வெற்றியப்பா இது. வெளிப்பகட்டு இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் மனிதர்களின் நம்பிக்கையில் பெற்ற வெற்றி, சத்தியத்துக்கு கிடைத்த வெற்றி. இதை நன்றாக கொண்டாட வேண்டும். பால் போல் நிலா காய்கிறது. இரட்டை குதிரை சாரட்டில் புஷ்பாலங்காரம் செய்து 4 மாசி வீதிகளும் அந்த பெண்ணை ஊர்வலமாக அழைத்து போக வேண்டும். பாண்டு வாத்தியம், இரட்டை மேளம், வான வேடிக்கை, எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று தனியாத ஆசையோடு முருகானந்தத்துக்கு அருகில் வந்து கூறினார். யாருடைய அன்பையும் புறக்கணிக்க முடியாத நிலையில் இருந்தான் முருகானந்தம். பூரணிக்கோ அரவிந்தனுக்கோ இந்த ஏற்பாடுகள் பிடிக்காதவையாக இருக்கும் என்று அவன் உணர்ந்திருந்தாலும் மக்களின் அன்பு வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாததாக இருந்தது. பூரணியின் வெற்றியே அதற்காக உழைத்து பாடுபட்ட ஒவ்வொருவருக்கும் தங்கள் சொந்த வெற்றியாகவே தோன்றியது. அதனால் அடக்க முடியாத கோலாகல பெருக்கில் என்னென்னவோ ஏற்பாடுகள் செய்தார்கள் அவர்கள். அவர்களை எந்த உற்சாகத்திலிருந்தும் விலக்காமல் தானும் அவர்களோடு ஒருவனாக கலந்து கொண்டு விடுவதை தவிர முருகானந்தத்தால் வேறு எதுவும் அப்போது செய்ய முடியவில்லை. நகர மண்டபத்துக்கு அருகில் அம்மன் சன்னதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட தானப்ப முதலி தெருவுக்கு போய் அங்கே பூரணியை அழைத்து கொண்டு 4 மாசி வீதிகளிலும் சுற்றுவதென்று ஏற்பாடாயிற்று. ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் நடந்தன. திருமண ஊர்வலங்களுக்கு வழக்கமாக போகும் இரட்டை வெண்புறவி சாரட்டு மல்லிகை சரங்களால் அலங்கரிக்க பெற்று அம்மன் சன்னிதி வாயிலில் அழகாக நின்றது. பாண்டுவாத்திய குழுவினரின் உற்சாக முழக்கம் இரட்டை மேளமும் அற்புதமாக ஒலித்தன. திருவிழா கூட்டம் போல மக்கள் வெள்ளம் கூடிவிட்டது. முருகானந்தம் கையில் ஒரு பெரிய தும்பிக்கை ரோஜா மாலையோடு ஊர்வலத்தின் முன்பகுதியில் நின்றான். அருகில் வேறு பலரும் மாலைகளோடு நின்றார்கள். பூரணியை வாழ்த்தியும் தேர்தல் வெற்றியை பாராட்டியும் வாழ்த்தொலிகள் ஒலித்தன. ஊர்வலம் ஒளிவெள்ளமாக எழில் வெள்ளமாக மெல்ல மெல்ல நகர்ந்தது. தெற்கு கோபுர வாயில் வழியாக சுற்றி மேல கோபுர தெருவில் புகுந்து தானப்ப முதலி தெருவில் திரும்பியது. அழகாக எடுப்பாக நீண்டு அகன்ற அலங்கார சாரட்டை இழுத்து கொண்டு கம்பீரமான வெண்புறவிகள் சென்றன. வானத்தில் வான வேடிக்கை ஒலிக்கோலங்கள் பரப்பியது. மகிழ்ச்சி என்ற பேருணர்வு ஒலி ஒலி வடிவமாக மாறிவிட்டது போல பாண்டுவாத்திய குழு. மனமும் நடக்கும் கால்களும் குதூகல துள்ளல். பெறத்தக்க அற்புதமானதொரு பண்ணை முழுக்கியது. நாயனக்காரர்களும் இசைமாலை பொழிந்து கொண்டிருந்தார்கள். கூட்டமெங்கும் பூக்களின் மனம், செவிகள் எல்லாமே இசைகளின் ஒலி. வீதியின் இருபுறத்து வீடுகளிலும் ஊர்வலத்தை காண முந்தும் மலர்ந்த முகங்கள். மங்களேஸ்வரி அம்மாளின் வீட்டை நெருங்கி கொண்டிருந்தது. ஊர்வலம் வீட்டு வாயிலை அடைவதற்கு சிறிது தொலைவே இருந்தது. இதோ வீட்டை அணுகிவிட்டார்கள். ஐயோ, அந்த மகிழ்ச்சியினிடையே இதென்ன குரல்? நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் என்று தலைவிரி கோலமாக அழுது கொண்டு ஓடி வந்தாள் வசந்தா. முருகானந்தத்தின் கையில் இருந்த மாலை நழுவியது. மனமும் உடம்பும் நடுங்கின. பாண்டு மேளம் வாழ்த்தொலிகள் எல்லாமே திடீரென்று வீதியே ஊமையாகிவிட்டது போல ஒலி இழந்து நின்றன. ஒரே ஒரு வினாடியில் எல்லோரும் எல்லாமும் இயக்கமற்று பொம்மைகளாக பொலி விழந்தவர்களாக அப்படியே கட்டுண்டு நகராமல் நின்று விட்டார்கள். முருகானந்தம் அலறி கொண்டு வீட்டுக்குள் ஓடினான். டாக்டர் கலையற்ற முகத்துடன் தலை குனிந்து வெளியேறி கொண்டிருந்தார். கீழே கூடத்தில் செல்லம், மங்கையர்க்கரசி, சம்பந்தன் ஆகியோர் இறைந்து கதறி அழுது கொண்டிருந்தார்கள்.
மாடியில் மங்களேஸ்வரி அம்மாளும் பூரணியும் உரத்த குரலில் உள்ளத்தை வாள் கொண்டு அறுப்பது போல அலறி அலறி துடித்து கொண்டிருந்தார்கள். வானமும் பூமியும் மற்றெல்லா பூதங்களும் இடிந்து சிதைந்து தலைமேலே விழுந்து அமுக்குவது போல் இருந்தது முருகானந்தத்துக்கு. மாடியறைக்கு போய் பார்த்ததும் அரவிந்தா என்று அலறி பொங்கி வரும் அழுகையை அடக்கி கொண்டு குமரினான் முருகானந்தம். பூரணி வேறற்ற மரம் போல தரையில் கிடந்து கதறி கொண்டிருந்தாள். அந்த அறையில் கட்டிலில் அரவிந்தன் தெய்வமாகி இருந்தான். கண்ணால் பார்த்து வாயால் பேசி காலால் நடந்து மண்ணில் உடம்போடு வாழும் சின்ன பொய் வாழ்விலிருந்து விடுபட்டு போயிருந்தது அந்த அன்பு பெருமகனின் நல்லுயிர். ஊராரின் துன்பங்களுக்கெல்லாம் விடிவு தேடிய நல்லவன் உடம்பாகிய துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்திருந்தான். பூரணி தேர்தலில் சத்தியத்தின் பலத்தால் வெற்றி பெற வேண்டுமென்று ஆசைப்பட்ட கருணை வள்ளல் அந்த வெற்றியின் மகிழ்ச்சியை தான் இருந்து நுகராமல் போய் சேர்ந்து விட்டான். எல்லோர் வாயிலும் மண்ணை போட்டு போய்விட்டாயே என் தங்கமே என்று மங்களேஸ்வரி அம்மாள் கதறினாள். ஒவ்வொன்றாக பழைய நிகழ்ச்சிகளை நினைக்க நினைக்க அணை உடைந்த வெள்ளம் போல அழுகை பொங்கிற்று பூரணிக்கு. நிராதரவான பேதை போல அவள் அலமலர்ந்து அலறினாள். பார்த்து கொண்டே இரு, தலைக்கு தண்ணீர் விட்டு கொண்டு அடுத்த திங்கட்கிழமை உன்னோடு போட்டி போட்டு திருப்பரங்குன்றம் மலையில் ஏறுகிறேன் என்று சில தினங்களுக்கு முன்னால் அரவிந்தன் தன்னிடம் சிரித்து கொண்டே கூறிய சொற்களை இப்போது அவள் எண்ணினாள். உள்ளம் துடித்தது. அப்படியே தன்னுடைய மூச்சம் நின்று போய்விடக்கூடாதா என்று தவித்தாள் அவள். சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் இறந்தவுடன் அவன் தேவி தன் உயிரை கொண்டு அவன் உயிரை தேடுவாள் போல் இருந்தால் என்று இளங்கோ பாடியிருக்கிறாரே, அதே போல என்னுயிரை கொண்டு நான் அரவிந்தன் உயிரினை தேட முடியுமா என்று நினைத்து நினைத்து அழுதாள். வீட்டுக்கு வெளியே மாலைகளோடு காத்திருந்த மனிதர்கள் நிழல்கள் நகர்வது போல நடந்து மௌனமாக ஒருவருக்கொருவர் உள்ளே நுழைந்தார்கள். அந்த அறைக்கு வெளியே வந்து கண் கலங்கி தலை குனிந்து சோக வடிவங்களாக நின்றார்கள் அவர்களின் வயது முதிர்ந்த பெரியவர். ஒருவர் மெல்ல அறைக்குள் நுழைந்து நா தழுதழுக்க உணர்வு நெகிழ்ந்து துடிக்கும் அவள குரலில், இளைஞனே, நீ இன்று சாகவில்லை, சாக மாட்டாய். வறுமையும் வாட்டமோ ஏழ்மையும் ஏக்கமோ நிறைந்த இந்த தமிழ் மாநிலத்தில் தலைமுறைக்கு ஒரு தரம் நீ பிறப்பாய், பிறக்க வேண்டும், பிறந்து நல்லனவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உருக்கமாக நிறுத்தி நிறுத்தி கூறிவிட்டு தம் கையிலிருந்த மாலையை அரவிந்தன் உடலில் சூட்டினார். எல்லோருடைய உள்ளத்தையும் உருகச் செய்தன அவர் செய்கையும் சொற்களும். பூரணி அழுகைக்கிடையே நிமிர்ந்து பார்த்தாள். இச்சொற்கள் அவள் மனத்தை பிழிந்தெடுத்தன. மாலை அணிந்த தோற்றத்தில் உயிரோடும் உணர்வோடும் குறும்பு நகையை கொளவ அரவிந்தன் படுத்திருப்பது போல அவள் கண்களுக்கு தோன்றியது. திருப்பரங்குன்றத்து மலையில் அவளோடு போட்டி போட்டுக்கொண்டு ஏறப்போவதாக கூறின போது இப்படித்தானே சிரித்தான் அவன். சவமாக கிடக்கும் இந்த நிலையிலும் இந்த மாலை அவனுக்கு எத்தனை அழகாக இருக்கிறது. எழுந்து நிற்க முடியாதபடி கீழே விழுந்துவிட்ட அந்த துக்கத்துக்கு நடுவே அவளுக்கு விந்தையானதொரு பேராசை உண்டாயிற்று. மெல்ல எழுந்தாள். கண்களை துடைத்து கொண்டாள். அறைக்கு வெளியே நிழல்கள் போல மௌனமாக நின்று கொண்டிருந்தவர்கள் கைகளில் இருந்த பெரிய பெரிய பூ மாலைகளை ஒவ்வொன்றாக வாங்கி கொண்டு வந்து அரவிந்தனின் உடலில் சூட்டி அழகு பார்த்தாள். உயிரோடு வாழும்போது இப்படி ஒரு மனமாலையை அவனுடைய கழுத்தில் அவள் சூட்டியிருக்க வேண்டும். எல்லோர் கைகளிலிருந்து எல்லா மாலைகளையுமே வாங்கி சூட்டிவிட்டு நின்று அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இப்படி நினைத்த போது மீண்டும் கண்களில் நீர் பனித்தது அவளுக்கு. பல நாட்களுக்கு முன் எப்போதோ மங்கையர் கழகத்தில் தான் உள்ள முருகி பேசிய திலகவதியின் பேச்சு இப்போது அவளுக்கு நினைவு வந்தது. திலகவதியைப் போல மனத்தால் மட்டும் வாழ்ந்து மனம் பரப்பும் வாழ்வுதான் தனக்கு விதியால் நேரப்பட்டிருக்கிறது என்று அப்போது அவளுக்கு தெரியாது. திலகவதியின் கலிப்பகை சோழ நாட்டு போரில் மாண்டான். என்னுடைய அரவிந்தனை வாழ்க்கை போரே மாய்த்து விட்டது என்று நினைத்த போது மேலும் துயரம் கொதித்தது. அவள் மனத்தில் உடலால் செத்துப்போய்கொண்டே உள்ளத்தால் வாழ்ந்த திலகவதி போன்ற புனித பெண் தமிழ்நாட்டில் தான் அம்மா பிறக்க முடியும் என்று தந்தை சொல்லி கொண்டிருந்ததை நினைத்த போது உடல் புல்லரித்தது அவளுக்கு. எனக்கும் திருநாவுக்கரசு என்ற பெயரில் தம்பி இருக்கிறான். உடன் பிறந்த தம்பிகளையும் தங்கைகளையும் காத்து வாழ வைப்பதற்காக நானும் வாழ வேண்டும் என்று அவள் உள்ளத்தில் ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. சிறு பிள்ளை பருவத்திலிருந்தே திலகவதியார் கதை தன் மனத்தை கவர்ந்து உருக்கி வந்திருப்பதை படிப்படியாக நினைத்து கண் கலங்கினாள். அவள் நெஞ்சை உணர்வுகள் சூழ்ந்து கொண்டு தேள்களாக கொட்டின. சிறிது நேரத்திற்கு பின் அவள் கண்களில் மீண்டும் ஒளி தென்பட்டது. அழுகை நின்றது. அரவிந்தனின் பாதங்களை தொட்டு கண்களில் ஓற்றி கொண்டாள். குனிந்த தலை நிமிராமல் கூட்டத்தை விலக்கி கொண்டு வெளியேறி பக்கத்தறைக்குள் புகுந்தாள். உள்ளே ஏதோ உடைப்படுகிற ஓசை கேட்டது. பின்னும் சிறிது நேரம் கழித்து பக்கத்தறையிலிருந்து மீண்டும் அவள் வெளியே வந்தபோது நெற்றியில் திலகமில்லை, கைகளில் வளையல்கள் இல்லை. செவிகள், மூக்கு, கழுத்து எங்குமே அங்கிருந்த அணிகலன்கள் கலன்று மூலியாகி இருந்தன.
அலைகடல் அடங்கிய பெண் கடல் போல மெல்ல வந்து முருகானந்தத்தை நோக்கி மேலே நடக்க வேண்டியதை செய்யுங்கள் என்று நிதானமாக சொன்னாள் பூரணி. அவள் முகத்தில் உலகமெல்லாம் தேடினும் கிடைக்காத சாந்தி நிலவிற்று. அப்போது நடக்க வேண்டியவைகள் நடந்தன. தேர்தல் வெற்றியை கொண்டாட வந்த ஊர்வலம் சோக ஊர்வலமாக மயானம் வரை தொடர்ந்தது. அந்த நள்ளிரவின் அமைதியில் முழு நிலாவானத்தின் கீழே வையையின் வடக்கரையிலே அரவிந்தன் என்னும் பேரெழில் வாழ்க்கை மண்ணில் கலந்து பொய்யாக போய்விட்டது. நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குமரு குறுமுறுவல் பதித்த முகத்துக்கு திலகமில்லாமல் துடைத்து போய்விட்டான் அரவிந்தன். தரளமிடைத்த ஒளி தவள குடைந்து இரு பவளமும் பதித்த இதழ்களில் சிரிப்பில்லாமல் செய்துவிட்டு போய்விட்டான். உயரத்தில் ஏறி செல்லும் போதெல்லாம் உடன் வரும் துணையாக பூரணி இழந்து விட்டாள் அவனை. அன்றிரவு எல்லோருமே வீடு திரும்பும் போது 2 மணிக்கு மேல் இருக்கும். அரவிந்தன் இருந்த அறையில் அவனுடைய குறிப்பு நோட்டு புத்தகங்களும் அவற்றின் மேல் அவள் இலங்கையிலிருந்து வாங்கி வந்து அவனுக்கு அன்பளிப்பாக தந்த கை கடிகாரமும் இருந்தன. அந்த கடிகாரத்தை அவனுடைய கையில் கட்டும்போது காலத்தை உங்கள் கையில் கட்டி ஓட விடுகிறேன் என்று அவள் கூறியதற்கு நாம் மனிதர்கள் காலத்தின் கையில் கட்டுண்டு ஓடுபவர்கள் என்று அரவிந்தன் புன்னகையோடு கூறிய பதிலை நினைத்தாள் பூரணி. குறிப்பு நோட்டு புத்தகத்தில் தன்னை குறிஞ்சிப்பூவாக உருவகம் செய்து அவன் எழுதியிருந்த வாக்கியங்களை படித்தபோது புனிதமான ஒரு உணர்வை அடைந்தாள் அவள். அன்றிலிருந்து அவள் மனமே நினைவுகளின் மயானமாகிவிட்டதோ? அங்கே புதைந்த நினைவுகளின் கழிவிறக்கத்தில் அமிழ்ந்து வாடினாள் அவள். சில வாரங்கள் கழித்து செய்தித்தாளில் பூரணி தன் தேர்தலில் வெற்றி பெற்று பதவி தனக்கு தேவையில்லை என்றும் விட்டுவிட்ட செய்தி வெளியாகியிருந்தது. அதை விடுவதற்கு முன் பலர் வேண்டி கொண்டிருந்தும் அவள் அரசியல் தனக்கு தேவையில்லை என்றும் சமூகத்துக்கும் பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தன் வாழ்வை செலவழிக்கப் போவதாகவுமே கூறி மறுத்துவிட்டாள். அவள் மறுப்பு ஏனையோரை வியப்பில் ஆழ்த்தியது. ஈடு செய்ய முடியாத அந்த புண் அவளை சிறிது காலம் துன்புறுத்தியது. துக்கத்தில் ஞானம் பிறந்தது. அகக்கண்கள் திறந்தன. வாழ்க்கையின் மெய்யான தத்துவம் புலப்பட்டது. பெண்மையின் பயனை வழிமாற்றி கொண்டு மணிமேகலை போல அறச்செல்வியாக மேலெழுந்தாள் பூரணி. வாழ்க்கை அவரவருக்கு தேர்ந்தபடி வருவது. தாயின் கையில் இருக்கும் தின்பண்டத்துக்கு அவசரப்பட்டு அடித்து கொள்ளும் குழந்தைகள் மாதிரி விதியின் கையிலுள்ள வாழ்வு அதற்கு நைப்பாசைப்பட்டு பயனில்லை என்று அவள் உணர்ந்து ஆற்றிக்கொள்ள முயன்றாள். வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் ஞான ஒளிபரப்பும் சொற்பொழிவுகளை செய்தாள். பொது பணிகளில் ஈடுபட்டு அலைந்தாள். உலகத்து நாடுகளில் எல்லாமே அறிவு முழக்கமிட்டு வாகை சொடினாள். கைகளில் தீபத்தை ஏந்தி கொண்டு இருளடைந்த மனித கூட்டத்தின் நடுவே ஒளி சிதறி நடந்து செல்வதாக அவள் அடிக்கடி கண்ட கனவை இப்போது நனவாக்கி கொண்டிருந்தாள். பூரணமான ஞானத்தோடும் பூரணமான பயன்களோடும் பூரணி பெருவாழ்வு வாழ்ந்தாள். தான் வளர்ந்து வாழவிட்ட தம்பிகளும் தங்கைகளும் இன்ப வாழ்வு வாழ்வதை கண்டு கொண்டே தன் வாழ்வால் இழந்துவிட்டதை மறக்க முயன்றாள். அவள் மறைக்க முயன்றாள், எனினும் பொருந்தோ. ஆனால் ஊருக்கெல்லாம் ஞானத்தை போதித்தும் அறிவுரை கூறியும் வாழும் தனக்குள் ஏதோ ஒரு ஆறாப்புண் இருந்து வதைப்பதை மட்டும் அவளால் மறக்க இயலவில்லை. திருப்பரங்குன்றத்து மலை ஏறும்போதெல்லாம் அங்கு சாசனம் போல் பூரணி அரவிந்தன் என்று கல்மேலிட்ட எழுத்துக்கள் தெரிந்து அவளை கண்கலங்க வைத்தன. அழகும் தூய்மையும் பண்பும் உள்ள தமிழ் இளைஞர்களை எங்கு கண்டாலுமே அரவிந்தனின் நினைவு வந்தது அவளுக்கு. அன்று அந்த பெரியவர் கூறியது போல அரவிந்தன் தலைமுறை தோறும் பிறக்க வேண்டும் என்று அவள் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் புண்ணாக இருந்தது. தத்துவத்திற்கும் ஞானத்திற்கும் ஆறவில்லை அந்த பெரும்புண். காலம் ஓடுகிறது. வயது 50க்கு மேல் ஆகியும் தளராத உடலோடும் நிறையாத குரலோடும் அழகான பல்வரிசையோடும் அவள் இருப்பதை பார்த்து அவளுடைய தம்பியின் சிறு பெண் குழந்தை எங்கள் அம்மா பாட்டி இந்த வயசில் பல்லெல்லாம் விழுந்து தலை நரைச்சி கிளவி ஆயிடுச்சு, நீ மட்டும் இப்படி இருக்கிறியே என்று சிரித்து கொண்டே மழலை மொழியில் வக்கனையாக கேட்கிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் உட்கார்ந்து விடுகிறாள் பூரணி. அவள் மனம் துக்கத்தை உணர்கிறது. கண்கள் நீர் சிந்துகின்றன. சதா காலமும் எதற்காக அவள் மனம் மௌனமாகவே அழுது கொண்டிருந்ததோ அதற்காக வாய்விட்டே அழுகிறாள். குழந்தை அவளுடைய அழுகைக்கு காரணம் புரியாமல் மறண்டு பார்க்கிறது. மயங்கி திகைக்கிறது. கால ஓட்டத்தில் எத்தனையோ 12 ஆண்டுகள் கழிகின்றன. பூரணி ஏதோ பெண்கள் மாநாட்டுக்காக கொடைக்கானலுக்கு மீண்டும் வந்திருக்கிறாள். அந்த ஆண்டும் குறிஞ்சி பூக்கும் முறை. மலை நிறைய குறிஞ்சி பூத்திருக்கிறது. காலையில் மாநாடு முடிந்து விட்டதனால் அன்று மாலை உடன் வந்திருக்கும் வேறு சில பெண்களோடு ஏரிக்கரைக்கு செல்கிறாள் பூரணி. இளம் பெண்கள் எல்லோருமே படைகள் சுற்றப் போய்விடுகிறார்கள். பூரணி அருகில் இருந்த வீதியில் தனியே உலாவச் செல்கிறாள்.
அங்கே ஒரு புகைப்பட நிலையத்தின் வாயிலில் வந்ததும் எதையோ கண்டுவிட்டு இமையாமல் பார்த்து கொண்டு நிற்கிறாள். அவள் கண்களை கவர்ந்தது அந்த புகைப்பட நிலையத்தின் காட்சி அறையில் இருந்த ஒரு படம். முன்பு பல ஆண்டுகளுக்கு முன் அரவிந்தனா அவளும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நினைவுபடுத்தக்கூடாத பழைய துயர கனவை யாரோ நினைவுபடுத்திவிட்டது போல ஆறுதலனை உடைந்து வேதனை பாய்கிறது. அவள் மனதில் அந்த படம், அந்த மாலைகள், அளவற்று பூத்திருக்கும் குறிஞ்சி மலர்கள் எல்லாமே அவள் மனத்தின் பழைய நினைவுகளை கிளறுகின்றன. அந்த பூக்களையும் அவை குளவி காட்சியளிக்கும் மலைத்தொடர்களின் அழகையும் ரசிக்க தூண்டும் எழில் உணர்ச்சியையும் தன் மனதுக்கு தந்துவிட்டு மறைந்தவனை எண்ணி தவித்து நிற்கிறாள் அவள். படத்தில் வாழ்கிறோம், வாழ்வில் இல்லை என்ற தாபம் மனம் கொள்ளாமல் பெருகுகிறது. எங்காவது ஓடிப்போய் குமரி குமரி அழுத அந்த அழுகையின் முடிவில் இதயமே தானாக வெடித்து சிதறி சேர்த்து போய்விட வேண்டும் போல் இருக்கிறது அவளுக்கு. படிப்பும் புகழும் பெருமையும் வயதும் மறந்து சர்வசாதாரணமாக பேதை சிறு பெண் போல் அங்கே கண் கலங்கி நிற்கிறாள். துக்கத்துக்கு முன் படிப்பும் ஞானமும் என்ன செய்துவிட முடியும்? தனியாக குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போய் அங்கே தானும் அரவிந்தனும் முன்பு அமர்ந்து பேசிய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நெஞ்சில் தாங்க முடியாமல் சுமையேறி கிடக்கும் துக்கங்களை அழுது கரைக்க வேண்டும் போல ஒரு துடிப்பு. உலகத்து மக்களின் துக்கத்துக்கெல்லாம் ஆறுதல் கூறி அறிவுரை வழங்கி தன் பார்வையாலும் பேச்சாலும் பண்பட்ட தூய வாழ்வாலும் உதாரண நங்கையாக இருக்கும் அவள் இப்போது தன் இதய சூடு தணியாமல் அனாதை போல மலைத்து மயங்கி நிற்கிறாள். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகில் இருந்த மேட்டில் போய் அமர்ந்து தன்னை பிறரும் பிறரை தானும் கவனிக்காத தனிமையில் வாய்விட்டு கதறி அழுகிறாள் பூரணி. உலகத்தில் மனித பூண்டே அடியோடு அழிந்து அமிழ்ந்து மூச்சு பேச்சற்று மூழ்கி போன தனிமையில் அந்த மலைத்தொடர்கள் மட்டும் மௌனமாக பறந்து கிடப்பது போலவும் அதனிடையே எல்லா துக்கங்களும் எல்லா ஆற்றாமைகளுக்கும் எல்லா ஏக்கங்களுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் எஞ்சி மிஞ்சிய ஒரே ஒரு சொந்தக்காரியாக தான் மட்டுமே உட்கார்ந்து குமரி அழுது கொண்டிருப்பது போலவும் சொற்களின் துணை கொண்டு விளக்க முடியாத ஒரு தவிப்பை அடைகிறாள். அருகே கோவில் மணி யோசை கேட்கிறது. துக்கத்திலிருந்து விடுபட்டு இங்கே வா என்று குறிஞ்சி ஆண்டவனாகிய முருகனே அவளை அழைக்கிறானா? கனவில் எழுந்து நடப்பது போல தட்டு தடுமாறி தயங்கி நடந்து முருகன் சன்னதிக்கு முன் போய் நின்றாள் அவள். அர்ச்சகர் கற்பூர ஜோதியை முருகன் முகத்தருகே தூக்கி காண்பிக்கிறார். பூரணிக்கு மெய்சில் இருக்கிறது. தன் கண்கள் காண்பது மெய்யா பொய்யா என்று விழி அகலா மீண்டும் பார்க்கிறாள். முருகனுடைய முகமே அரவிந்தனின் முகமாக தெரிகிறது அவளுக்கு. சிறிய கற்பூர ஜோதியே பெரிய ஜோதியாக மாறி அரவிந்தனின் முகமாகி அழகாக நகைக்கிறது. துக்கத்திலிருந்து விடுபட்டு இங்கே வா என்ற பொருளா அந்த சிரிப்புக்கு? அரவிந்தன், உங்களுடைய சிரிப்பில் அமுதம் இருக்கிறது. அமுதம் உயிரை வளர்க்கும் ஆற்றலுடையது என்று பித்து பிடித்தவள் போல முனுக்கிக் கொள்கிறாள் அவள். அவளுடைய இதயத்தில் சோகம் நிறைந்திருந்த இடமெல்லாம் அரவிந்தனின் சிரிப்பு நிறைந்து ஒளி பரப்புகிறது. பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்று மெல்ல பாடிக்கொண்டே கண்களில் வடிந்து கொண்டிருக்கும் நீரை துடைத்துக் கொள்கிறாள். கண்களில் நீரையும் மனத்தில் துயரத்தையும் துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்க்கிற போது முருகனே அரவிந்தனாக மாறி நின்று மீண்டும் சிரிக்கிறான். கை கூப்பி வணங்கிவிட்டு முடிவற்ற மலைத்தொடர்களில் தனி வழியே இறங்கி நடக்கிறாள் அவள். வழியின் இருபுறமும் வெள்ளம் போல நிறைந்து விளங்கும் குறிஞ்சி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. மாலை போது வீறு குன்றி இருள் வீறு கொள்ளத் தொடங்குகிறது. பூரணி மெல்ல நடந்து கொண்டிருக்கிறாள். பிரபஞ்ச பூச்செடியில் மறுபடியும் ஒரு நாள் மலர் வாடி உதிர்கிறது. குறிஞ்சி மலர். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.